ஹே கைஸ், நான் பிரதீப். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நட்ட நடு வீக்கில் அதுவும் காருக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வீடியோ அப்லோட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் நம்ம எதுவுமே வந்துட்டு ட்ரை பண்ணால் தானே தெரியும். ஆனால் சாட்டர்டே அப்லோட் பண்ணுற வீடியோவில் எந்த சேஞ்சுமே கிடையாது. அது பட்ஜெட் வந்துட்டு தான் இருக்கும். வீக் டேஸில் மட்டும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோ இல்லை, அந்த ஃபால்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நிறைய பப்ளிக் பிளேசஸ்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த வெனஸ்டேலேருந்து மால்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கவுண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாயிட்டிருக்கு. அது ரொம்பவே நல்ல விஷயம். பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில், அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கவுண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கான மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதை கரெக்டாக பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டிலையும் கவுண்ட் கம்மியாகும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். பேக் டு டாபிக். நம்ம கனடாவில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வெளியில் போய் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months இருக்கும் வெளியில் போய் சாப்பிட்டு. இன்னைக்கு வந்துட்டு ஆஃப்டர் 5 months ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்ற டெசர்ட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு டெய்ரி க்ரீம்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு. ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு. இங்கே ரொம்ப பாப்புலரான ஒரு மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபனல் கேக் தான். ஐஸ்கிரீம் ஷாப் பற்றியும் அந்த ஃபனல் கேக்கை பற்றியும் அங்கே போய் பார்ப்போம். வாங்க. இதுதான் நான் சொன்ன டெய்ரி க்ரீம். பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேயே வந்துட்டு இவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. இவங்க வந்துட்டு ஒரு 60 இயர்ஸுக்கு மேலே பாப்புலராக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, 60 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்னமும் அந்த ரியல் க்ரீமை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுறாங்களாம். அந்த குவாலிட்டிக்காகவே இவ்வளோ பேர் லைனில் நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடடாக இருக்குது. இன்னைக்கு வெதர் வேறு சூப்பராக இருக்கா, அதனால் எல்லாம் கூட்ட கூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நல்லா சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு சேஃபாக தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் க்ரௌட் எப்படி சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் வரவங்களுக்குலாம் க்ளவுஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைனா ஹேண்ட் சானிடைசர் கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக ஃபாலோ பண்ணி ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. Yeah, funnel cake with 2 scoops with chocolate and strawberry toppings. Yeah. And I'll get a sundae, chocolate vanilla mix, and one vanilla with chocolate dip. Vanilla and chocolate in a cup? No, in a cup. Mangi Achi, this is the funnel cake. பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம க்ரௌடு. அங்கே வந்து வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு வேறு போர்டு போட்டாங்க, அதனால் பார்க்கிங் காட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கேயும் சாப்பிட முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு அங்கே உட்காந்து டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்கு இந்த இடம். பக்கத்தில் ஏதோ ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்கலான்னு பார்த்தா சூப்பரான ஒரு இடமே மாட்டியிருக்கு. இங்கே உட்காந்தே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் போட்டிருக்காங்க. அதோட ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் மட்டும் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபனல் கேக்னா என்னென்னா, இங்கே வந்து ஃப்ரை பண்ணி ஒரு டோ இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம ஜிலேபி மாதிரினே வச்சுக்கோங்களேன். நம்ம ஜிலேபியில் சுகர் எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் அதோட டாப்பிங்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபனல் கேக்கு. ஓகே, சூப்பரான ஒரு பைட் மாட்டியிருக்கு வித்து ஸ்ட்ராபெரி. நல்லா அந்த ஃப்ரை பண்ணி சூடாக இருக்குது, அதுக்கு மேலே வந்து நல்லா ஐஸ்கிரீமு, செமையாக இருக்குது காம்பினேஷனே. அதுவும் இந்த மாதிரி ஒரு பார்க்கில் உட்காந்து நம்ம சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. செம்மா பெரிய பைட். நல்லா வெயிலுக்கு
அப்படியே எதமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த ஃபனல் கேக் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த கனடாவில் ஒரு சம்மர் டைமில் ஒரு கார்னிவல் சீசனில் மட்டும்தான் இருக்கும், ஒரு சீசனல் ஐஸ்கிரீம்னே வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் ரொம்ப பாப்புலரான மெனு. ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக இங்கே வந்தோம். அல்டிமேட்டாக இருக்குது இந்த ஃபனல் கேக்கு. இந்த வெயிலுக்கு பார்க்கில் அவுட்டோர் ஸ்பேஸில் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு எல்லாமே. என்ன தான் அந்த ஓல்டு ஃபேஷன் வே இல்லை என்ன தான் நான் ரியல் க்ரீம்லாம் போட்டு பண்ணாலும் ஸ்டில் இது வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டு தாங்க, அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம வந்து எப்போவுமே சாப்பிடக்கூடாது, எப்பயாவது சாப்பிட்டா ஓகே தான். நம்மளில் நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி டயட்டு போகணும் அப்படின்னா ஒரு 100% ஹெல்த்தி டயட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது எதுவுமே சாப்பிடாமல் வெறும் ஹெல்த்தி டயட்டு தான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பர் தான். பட் என்ன மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். 100% ஹெல்த்தி டயட் அப்படி போகணும் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மேக்ஸிமம் ஒரு மாதம் தாக்கு பிடிக்கலாம், அதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, திருப்பி பேக் டு எல்லா ஜங்க் ஃபுட்டுக்கு தான் போயிடுவோம். இந்த மாதிரி பண்ணாமல் நம்மளோட டே டு டே லைஃப்லேயே எல்லா ஹெல்த்தி ஆப்ஷன்ஸும் சேர்த்துக்கிட்டு அப்பப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிரேவிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேக் சாப்பிடணுமோ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா அப்பப்போ போய் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. ஏன்னா பாடி கிரேவ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு தேவைன்னு அர்த்தம். கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, ஜாலியாக இருக்கும். சின்ன தாட்டு தான், மெசேஜ்லாம் ஒன்றும் சொல்ல. சரி, செம வெயில் அடிக்குது, ஐஸ்கிரீம் வேறு மெல்ட் ஆகிட்டே இருக்குது, நான் அதை கடைக்கடன்னு சாப்பிட போகிறேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈட் அண்ட் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், கனெக்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை, சீ யூ.